கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 2020 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசினாலே ராசியாதிபதி புதன். இப்போ கன்னியாராசி இதுவரையிலையும் தொட்டது தொடங்காது, வச்சது விளங்காது. கன்னியாராசிக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கே நேரம் பத்தாது. யாராக இருந்தாலும் சரி, வாய் திறந்து பேசக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து ஞானிகள் விரலையும் எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்தவங்களுக்கு அறிவுரைகள், வழிகாட்டுதல், அடுத்தவங்களை உயர்த்து பார்த்துதலுக்கு மட்டுமே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். தனக்கு பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் சரியிருக்காது. அப்போ கன்னிராசினர்கள் பொதுநலத்துக்காக உரியவர்கள், தன்னுடைய சுயநலத்தை பார்க்க மாட்டார்கள். அப்போ அடுத்தவர்களை உயர்த்தி விட்டு இவர்கள் தாழ்த்தியிருப்பார்கள் என்பது பொதுவான விதி. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துடணும். இது பொதுவான கான்செப்ட், எப்போ வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி. அப்போ கன்னியாராசிக்கு புதன் அதிபதி. அப்போ அவங்கள்ட்ட மகாலட்சுமி யோகம் இருக்கணும். இதுவரையிலும் ஜீரோவாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் 100 ஆயிடுறீங்க, ஹீரோவாக போகிறீங்க, தலைமை பதவியில் உட்கார போகிறீங்க. அந்த அளவுக்கு இன்றைய 2020 கிரக நிலைகள் உண்டு. எல்லா கஷ்டங்களும் பட்டாச்சு. என்னென்ன படக்கூடாதோ அது பூரா இந்த கன்னியாராசி நேயர்கள்லாம் பட்டுட்டீங்க. இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம், நிமிர்ந்து பதில் சொல்லலாம், துணிந்து பதில் சொல்லலாம், தெனிந்து பதில் சொல்லலாம். அப்போ கன்னியாராசினாலே படிப்பு மந்தம் இல்லாதவர்கள், நன்றாக படிப்பவர்கள், படிப்பு நல்லா வரும். அவங்களுக்கு கோட்டவே விட மாட்டாங்க. நான் படிச்சுட்டேன், கோல்டு மெடலிஸ்ட் ஆகிட்டேன், அது உங்கள் திறமை, ஆனால் வேலை கிடைக்காது. சுய தொழில் செஞ்சாலும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கல்வியில் ஆரம்பித்து முதல்ல வருமானம், படிப்பு, வருமானம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து தொழிலில் போனாங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட வருமானம், இதெல்லாம் ரொம்ப கன்னியாராசிக்கு இதுவரையிலையும் 8 கனியாக தான் இருந்திருக்கும். இப்போ சரியான பாதையை உங்களுக்கு கொடுத்து ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. ஏன், 48 நாள், ஒரு மண்டலமே முடியுது. அதனால் கன்னியாராசி நேயர்களுக்கு கல்வியில் தடைப்பட்ட கல்வி அது தெளிவாகிடும். என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பொதுவான ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணிக்கணும். உங்கள் ஊரில் இருக்கிற புதன் பகவான்கிட்ட ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது சனிக்கிழமை சாயரச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாயந்தரம் 5-6 அந்த நேரத்தில் போயிட்டு 5 நெய் தீபம் அல்லது 5 நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களுடைய பரிகாரங்களை ஒரு 27 தொடர்ந்து பண்ணுங்கள். யார் வேணாலும் பண்ணலாம். யாரோ உறவுகளில் உள்ளவங்க சிரத்தை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2020 ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 80% போடலாம் 100%. இது பொது பரிகாரம். இது அந்த யார் பேசினாலும் இது பொது பரிகாரம் தான். கிரக நிலைகளின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயத்தை வச்சு சொல்கிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சா இன்னும் தெளிவாக சொல்லலாம். பட் கன்னிராசி கேந்திரஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப நிறைய கஷ்டம். அதாவது ஒரு 4 ராசி கட்டம் இருக்கு இல்லையா, மொத்தம் 12 கட்டங்கள். அப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்னர் மீனம், 12th ராசி. இங்கே எடுத்துக்கிட்டால் 3rd ராசி மிதுனம், அடுத்தது கன்னி தனுசு. இந்த 4 ராசி நேர்களும் படாத பாடு போடணும். பொதுவான தகவல் இது. அப்போ கன்னிராசி இதுவரையும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது எல்லா ராசிகளுடையும் இந்த கன்னிராசி ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வருமானம் வந்து இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ 2020 உங்களுக்கு தெளிவான வழியை காட்டப்போகிறது, காட்டுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ புதன் பகவானை நீங்கள் ஒரு மண்டலம் அவசியம். என்னையில் வந்தாலும் தொடங்கலாம், இன்றைக்கி கூட தொடங்கலாம், நாளைக்கு தொடங்கலாம், நாளை தெரிஞ்சு தொடங்கலாம். நான் சொன்னப்பெல்லாம் அந்த தீபம் போட்டு
டைமிங் ரொம்ப முக்கியம், 5 to 6. ஏன்னா அந்த ஓரையில் செய்யலாம், அந்த ஓரையில் கோயில் திறக்கப்படுவதில்லை. வீட்டில் வச்சு செய்யலாம், அது அந்தளவுக்கு சீக்கிரமாக நமக்கு பலன் தராது. அப்போ 5 to 6 ஒரு 48 நாள் செய்யுங்க, மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களை தேடி வரும்.